அண்மை செய்தி பார்க்கலாம். தங்கத்தில் முதலீடு செய்வதாக கூறி சுமார் 2000 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டதாக புகார். ஆருத்ரா ஏஆர்டி நிறுவனங்களை தொடர்ந்து ப்ராவிடன்ட் ட்ரேடிங் கம்பெனி என்கிற நிறுவனம் மீது மோசடி புகார். குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதால் லாபம் கிடைக்கும் என கூறி மோசடி. கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் சங்கர் இணைகிறார். சங்கர், தகவல்களை பகிரலாம். வணக்கம். சென்னை விருதுநகரம் வடபழனி ஆகிய இரண்டு இடங்களில் ப்ராவிடன்ஸ் ட்ரேடிங் கம்பெனி என்ற பெயரில் நிறுவனம் நடத்தி வந்தவர் சிவசக்தி. இவர் தமிழ்நாட்டில் தங்க சுரங்கம் இருப்பதாகவும் அதன் மூலம் குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதால் லாபம் கிடைக்கும் என கூறி முதலீட்டாளர்களிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 20,000 ரூபாய் வட்டி தருவதாக வாக்குறுதி அளித்து மோசடியில் ஈடுபட்டார். முதல் 2 மாதங்கள் மட்டுமே முதலீட்டாளர்களுக்கு வட்டி பணத்தை கொடுத்துவிட்டு கடந்த 8 மாதங்களாக அசல் வட்டி என 2 தொகையையும் தராமல் துபாயின் சிவசகத்தையும் திறப்பிட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. முதலீட்டாளர்களை நம்ப வைக்க துபாயில் அலுவலகம் திறந்து இருப்பதாகவும் பல லட்சம் முதலீடு செய்பவர்களை துபாய் சுற்றுவதற்கு அழைத்து சென்று இருப்பதாகவும் நட்சத்திர வடிவில் கூட்டம் நடத்தி வீடியோ காண்பித்து நம்ப வைத்துள்ளார். இதனை நம்பி 1000 கணக்கான முதலீட்டாளர்கள் சுமார் 2000 கோடி வரை இருந்து நிறுவனத்துக்கு முதலீடு செய்து தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் இந்த பொருளாதார குற்றவாளிகள் புகார் அளித்தனர். மேலும் இந்த நிறுவனத்தில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், காவல்துறையினர் போன்ற 500க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள், இதேபோல் பொதுமக்களிடம் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் இதுபோல 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 கோடி, 1000 கோடி ரூபாய் ஏமாற்றியதாக தகவல் வெளியாகி புகார் அளிக்கப்பட்டு தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கர்.